ஏண்டி நான் தொட்டவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா எத்தனை தாலிடி கட்டிறது என்ன தைரியம் இருந்தா உன் மாமா ஓ மாதிரி பைத்தியத்துக்கு என்னைய தாலி கட்ட வைக்கிறன்னு சவால் விட்டுப்பான் டேய் அவனுக்கு நீங்க சமாதி கட்டுங்கடா இவளுக்கு நான் சமாதி கட்டறேன் கிறுக்குத்தனமாதான் மாங்காய திங்குறேன்னு நினைச்சேன் ஆனா நீ விவரமா தான் திங்குறேன்னு இப்பதான் நீ தெரியுது இதுக்கும் சேர்த்து முடிவு கட்டி ஒரு நல்ல வாழ்க்கை அமைனுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன் அவளை ஒண்ணு செஞ்சாதீங்க தயவு செஞ்சு அவளை கைவிட்டாதீங்க என் சிந்தாமணிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்களை கையெடுத்து உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேங்க என் சிந்தாமணி ஒண்ணு செஞ்சிடாதீங்க என் சிந்தாமணி ஏத்துக்கங்க இந்த பொண்ணு மணி காலம் பூரா உங்களுக்கு அடிமையா இருப்பா தயவு செஞ்சு என் சிந்தாமணி ஏத்துக்கங்க கால்ல விழுந்தாலும் சரி கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் கெடுத்தவன் நான் தான் அதுக்காக கெட்டு போனவன் நான் ஏத்துக்கவும் மாட்டேன் கெட்டு மேலாம் கெட்டு மேலாம் கெட்டு மேலாம் Oh!
சிந்தாமணியை மானபங்கப்படுத்தியது தன் மகன்தான் என்று மல்லியம்பட்டி ஜமீன் நாச்சிமுத்து கூறுவதாலும், சிந்தாமணியையும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையையும் காப்பாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சியில்தான் பொண்ணுமணி இந்த கொலை செய்திருப்பதாக நீதிமன்றம் கருதுகிறது. எனவே குற்றவாளியான பொண்ணுமணிக்கு இபிகோ 304 பிரிவின்படி குறைந்தபட்ச தண்டனையாக 5 வருடம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். பொண்ணுமணி பாக்குற, அதுவும் சிந்தாமணியோட குழந்தப்பா. இந்த பாச பறவை தன் சிந்தாமணியை சுற்றி சிறகடித்துக் கொண்டே இருக்கும். ஆம், அவன் அன்றும் சுமந்தான்.